a mouse, cause I'm an albatross. ஸோ ஹாய் காய்ஸ், ஸோ நான் தான் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம் கேட்டீங்கன்றால், ஸோ நீங்கள் கேட்டு வீடியோ தான் காய். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கொண்டிருந்த வீடியோ. ஸோ வந்து சப்போஸ் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் வந்தோம்ல, ஸோ வரப்போவும் ஸோ கமெண்ட்டில் ஃபுல்லாக உங்களோட எக்ஸ் ஒய் காமிங்க. ஸோ கேட்குறப்பவும் காமிச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ அது எவ்வளோ பேருக்கு ரீச் ஆயிருக்குன்றது தெரியாது. அண்ட் என்னோட சென்சிட்டிவிட்டி என்ன, ஸோ என்னோட செட்டிங்ஸ், ஸோ மவுஸ் டிபிஐ என்ன, அண்ட் வந்து என்னோட புது செட்டிங்ஸ் என்ன, புது கண்ட்ரோல்ஸ் என்ன, அண்ட் டைட்டில்டா நீ மேக்ரோ யூஸரா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் மேக்ரோ யூஸ் பண்ணுறியா இல்லையா அப்படின்றத, இல்லை மீன் நான் மேக்ரோ யூஸ் பண்ணுறனா இல்லையா, அண்ட் வந்து நான் எந்த ஏதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறனா இல்லையா, அண்ட் என்னோட செட்டிங்ஸ் சென்சிட்டிவிட்டி எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாரும் வீடியோ ஸ்கிப்பிடாக பாருங்க, அப்படின் தான் நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறேன், ஸோ என்னென்ன வந்து எதனா என்னென்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி நான் கேம் பிளே பண்ணுறேன் அப்படின்றதே உங்களுக்கு விலாவரியாக தெரியும். ஓகே கைஸ், ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வரலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் போட்டுக்கோங்க, சரி ஆலில் போட்டுக்கோங்க. அண்ட் அப்படி லைக் பண்ண அப்படினா லைக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஆல்ரெடி கேட்டுக்கு ரொம்ப நாளாக கேட்டுட்டு, ஸோ நிறைய பேர் கேட்ட வீடியோ. ஸோ அதனால தான் ஸோ இது வந்து இந்த வீடியோ வந்து இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோக்கு ஒரு 13K லைக்ஸ் கைஸ், ஓகேவா? அது 13K லைக்ஸ் ஸோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஒரு 13K லைக்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணும்போது சேனல் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட சென்சிட்டிவிட்டி, ஸோ 11 அண்ட் வந்து இதெல்லாம் வந்து லைவ்லேயே காமிச்சது தான். நீங்கள் அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுப்பாருங்க. ஆனால் இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறேன், இது வந்து வெறும் பிசி செட்டிங்ஸ் தான். தயவு செஞ்சு இது யாரும் மொபைலுக்கு யூஸ் பண்ணாதீங்க, மொபைலுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ வந்து இது பிசி, ஸோ பிசி கை யூசர்ஸ், ஸோ என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் இதுதான் பெஸ்ட்டு அப்படிலாம் சொல்ல வரல. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா, ஸோ என்ன என்னோட செட்டிங்ஸ் யூஸ் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா, ஸோ இதான் என்னோட செட்டிங்ஸ் நீங்கள் நினச்சிருக்கலாம். நீ வீடியோ காண்டி வேறு செட்டிங்ஸ் காமிப்படானா நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கடைசியில் வந்து இந்த செட்டிங்ஸோடு நான் அப்படியே கேம் ப்ளே பண்ணி போட்டிருப்பேன். ஸோ வந்து இந்த ஃபுல் ஸ்க்ரீன் வைக்காமல் அப்படியே கேம் ப்ளே பண்ணி போட்டிருப்பேன். அண்ட் அந்த மேக்ரோ யூஸ் பண்ணுறேன் இல்லையான்றதையும் குடிச்சிக்கிறது சொல்லிடுறப்பா. நான் வந்து எம்எஸ் எம்லேட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். எம்எஸ் எம்லேட்டரோட வேர்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, ஸோ அதை பார்த்துக்கோங்க. நான் எனக்கு கொஞ்சம் ரூம் பண்ணி காமிக்கிறேன், அதை கொஞ்சம் அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நான் எம்எஸ்ஐ எம்லேட்டரோட வேர்ஷனு. இப்போ வந்து நம்ம இது நம்ம கடைசியாக வருவோம், சரியா? அடுத்து வந்து இன்ஜின், இன்ஜினில் வந்து 1920 அது வந்து, அப்புறம் டிபிஐ வந்து 240 வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு 160 தான் வச்சுருந்தேன், அப்புறம் 240, அப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்துக்கோங்கப்பா. இது அப்படி அப்படியே அது டிக்கில் இருக்கிறதா அதை பார்த்துக்கோங்க. எனக்கு வேறு இது வேறு ப்ளர்ராக தெரியுது. ஸோ ஜிபி செட்டிங்ஸ் வந்து என்னோட வந்து 5500XT கிராஃபிக்ஸ் கார்டு, ஸோ 8GB, ஸோ அதனால் வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்விடியா கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் நம்மளுக்கு வந்து சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ வந்து என்னோட வந்து ரெடான் கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ அது வந்து சில பேர் மொபைல் யூசர் இருக்கும், என்னடா சொல்கிறேன் இருக்கும், எனக்கும் கஷ்டப்பட்டது இது. ஸோ வந்து பிசி யூசர்ஸ்க்கான இது வீடியோ. ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விட்டு பார்க்கும்படி சேனல் பண்ணி கேட்டுக்கிறேன். கமான் கைஸ், 13K லைக்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அடுத்தவங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நேற்று போட்ட வீடியோலேயே வந்து சூப்பராக தெரிந்து விட்டது. எப்படி ஈவெண்ட்லாம் வேணாண்டா, செருப்பாளி கட்டி சொன்ன மாதிரியே இருந்தது. ஈவெண்ட்லாம் போடாதடா, எங்களுக்கு கேம் ப்ளே தாட்டா வேணும். ஸோ எனக்கு உன்னோட கேம் ப்ளே தான் வேணும்னு சொன்னதே வந்து நேற்று போட்ட வீடியோக்கான ரெஸ்பான்ஸ் வச்சு தெரிந்து விட்டது. ஜோகி நன்றி ஆய். ஸோ ஓகே, அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன வேணும், ஸோ எந்த மாதிரி ஏதாவது மாண்டேஜ் வேணுமா, இல்லைனா வந்து உங்களுக்கு 1v4 ஏதாவது ப்ளே பண்ணி உங்களுக்கு மேட்சஸ் வேணுமா, அப்படி என்ன உங்களுக்கு மாண்டேஜ் வந்து நான் கொடுக்கணும்ன்றதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓகே வகை, ஸோ வந்து அப்படியே லைக் பண்ணாதீங்கன்னா லைக் பண்ணுங்கள். குடிச்சு அதை கண்டிப்பாக ரெகுலராக லைவ் வருவோம். ஸோ வந்து பார்க்கலாம். சரி ஓகேவா, இதுதான் செட்டிங்ஸ். இது ஷார்ட்கட்டில் எதுக்குன்னே தெரில. இதுதான் மெயின் மேட்ரு, இது வந்து நம்ம கர்சர், அது நம்ம இது வேணால் வச்சுக்கலாம். ஸோ அது இப்போ முன்னாடி எல்லோ வச்சுருந்தா இப்போ ப்ளூ ஒயிட்டு மாற்றிடலாம். இதாங்க எக்ஸ் ஒய்யே, ஸோ ஒய் வந்து 7, அது என்ன ஞாபகம் இருக்குது. எக்ஸ் வந்து என்னன்னு தெரியலப்பா, 0.35 தானே, 0.35. ஸோ இதுதான் என்னோட செட்டிங்ஸு. இதுதான் சென்சிட்டிவிட்டி, ஸோ மெயினான சென்சிட்டிவிட்டி இதுதான். ஸோ எம்எஸ்ஐ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன், ஸோ இதுதான் எம்எஸ்ஐயோட வெர்ஷன். ஸோ பெருசாக இருக்கா பார்த்துக்கோங்க. இதுதான் யூஸ் பண்ணுற எம்எஸ்ஐயோட வெர்ஷன். ஸோ இது வந்து நீங்கள் கடைசியில் என்னடா அந்த கீ மேப்பிங்கில் ஒன்று காம்பி காம்பியடா எங்கடா காணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இது இப்போ காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக வந்து அப்படியே ட்ரைனிங்குள்ளே போய் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன், சரியா? ஸோ இது ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணல. ஸோ வந்து அப்பப்போ நான் கீழே அந்த ரீசன்ட் ஆப்ஸில் எது இதெல்லாம் ரன்னில் இருக்குது அப்படின்றதையும் நான் காமிச்சிடறேன். வந்து என்னென்ன இருக்குன்னா வந்து என்னோட கிராஃபிக்ஸ் வச்சோ, கிராஃபிக்ஸ் கார்டோட சாஃப்ட்வேர் வந்து ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து இது ஃபிலிம் வரும், அது வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர், சரியா? இது ஓகே, ட்ரைனிங் ரவுண்ட் வந்து விட்டோமா? சரி இருங்க, நான் வந்து என்னோடய கீ மேப்பிங் காமிச்சிட்றேன். எங்கடா இருக்குது அது? ஐயோ ஐயோ, இதுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் போட்டேன். சரி இருங்க இருங்க, கொந்தளிக்காதீங்க கொந்தளிக்காதீங்க. என்னப்பா எதுக்குள்ள இங்கே வந்துட்டா? சரி இருங்க, நம்ம கண்ணு இப்போ வழக்கம் போல் உள்ளே போயிடும். கைஸ், இதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் கிரௌண்டில் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சென்சிட்டிவிட்டி வச்சு இப்படி ஆடலாம் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம். ஸோ இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல, சரியா கைஸ்? ஸோ கண்டிப்பாக நான் சொல்லலை, உங்களுக்கு இது யூஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ஓகே, நீங்கள் இதிலே போகலாம். ஸோ இது உங்கள் எனக்கும் இது ஆகலடா அப்படின்னு நான் வந்து நீங்கள் வேறு ட்ரை பண்ணலாம் கைஸ், ஓகேவா?